அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக அதன் தலைவர் சத்தியசீலன் ஆகிய நான் இன்று காவல்துறையினரை பற்றியும் மற்றும் எங்கள் நீதித்துறை பற்றியும் தங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் பத்திரிகை நண்பர்களுக்கு பேட்டி கொடுக்கும் காரணமாக நான் முகக்கவசம் நாங்கள் எல்லாம் அணிந்துள்ளோம். ஆனாலும் உங்களுக்கு பத்திரிகைக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டி இருப்பதால் அதனால் முகக்கவசத்தை எடுத்துள்ளேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவன் ஒரு ரஹீம் என்ற ஒரு இளைஞன் மாஸ்க் போடவில்லை என்று காவல்துறையினர் வழிமறித்து கேட்டுள்ளனர். அவனும் மாஸ்க் நான் மூக்கில் போடவில்லை, தாத்து வைத்துள்ளேன் என்று ஒரு பதிலை சொல்லியுள்ளான் சட்டக்கல்லூரி மாணவன் என்று ஒரு மரியாதை நிமித்தமாக எஸ்கியூஸ் செய்து விட்டிருக்கலாம் காவல்துறையினர் நினைத்தால். ஆனால் அவர்கள் இன்றைக்கி எல்லாருமே வீடியோ எல்லாரும் பார்த்துட்டாங்க, தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டாங்க. ஏன்னா காவல்துறையினர் ஒரு பக்கம் வந்து உண்மையிலே காவல்துறை மதிக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா இந்த சைலேந்திரபா டிஜிபி அவர்கள் வந்த பிறகு இந்த கவுடிகளை எல்லாம் ஒழித்து பல நல்ல விஷயங்கள் செய்து வருகிறார்கள். தமிழக முதலமைச்சரும் அதற்கு ஏற்றாற்போல் நல்ல நல்ல பல விஷயங்களை செய்து வருகிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் ஒரு சில காவல் நிலையங்களில் இது போன்ற ஒரு பைப்பை வச்சு ஏற்கனவே சுமார் 2 வருடத்துக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் நமது சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது. தந்தை மகனை எப்படி எல்லாம் இந்த கொம்பு வச்சு குத்தி ரெண்டு உயிர்களை பறித்தார்கள். அதே போல் இந்த மாணவன் என்னென்னா பையனை கட்டி நீ யாராவது ஒரு சொந்தக்காரன் அப்பா அம்மா வர்றவரை உட்காரு, பையன் கட்டினாதான் அவனை விடுவேன்னு சொல்கிறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய பைப்பு இப்போ இவங்களே வந்து அங்கே கத்தி கப்படெல்லாம் இவங்க இந்த காவல் நிலையங்களில் வச்சுருப்பாங்களான்னு இப்போ இவனும் விசாரணைக்கே போக முடியாது போல இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பைப்பை வச்சுக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. 3 நாள் காவல்துறை இதில் இதெல்லாம் வந்து நிச்சயமாக சட்டப்படி உங்களுக்கு விசாரிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது என்றால் அதை வந்து நீங்கள் அந்த யார் குற்றவாளி புகார் கூறிய குற்றவாளியை நீங்கள் நேரடியாக அழைத்து நீங்கள் எப்படி வந்தாலும் நல்ல விசாரணையில் அவன் குற்றவாளி என்று தெரிந்தால் மட்டுமே உங்களது அடியாக இருந்தது. அதுக்கு தான் சட்டத்துறை இருக்கிறது. நீதித்துறை இருக்கிறது பேரை பொறுத்து ரிமாண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சட்டம் அந்த நீதித்துறை வந்து அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க போகுது. அதுக்கு தானே நீதித்துறை இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இது கட்டப்பஞ்சத்தொடர்ந்து ஆகிப்போச்சு. அதே போல் தான் இன்னும் காவல்துறையில் சுமார் 50% மேல் எந்த ஒரு
ஒரு சின்ன புகார் கொடுக்கப்பட்டாலும் அங்கே முடிக்கப்படுகிறது வரவேற்கத்தக்கது. கோர்ட்டுக்கு அவங்க அலையாண்டா இது. ஆனால் அது வந்து நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதுதான் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் நாங்கள் எங்களது கோரிக்கையை தவிர இது நேர்மையாக நடப்பது கிடையாது. எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஒரு நீதியும் காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதியும் அநீதியமாக கிடைக்கிறது. இது பன்மையாக கண்டிக்கிறதுக்கு. அதனால் காவல்துறையினர் ஒரு சில இந்த நல்ல காவல்துறையினர் இதில் எல்லாரையும் நம்ம சொல்லலை. இன்னும் வந்து உங்களுக்கு இந்த ரவுடி ஒழிப்புல எல்லாம் இந்த காஞ்சிபுரம் நாமளே பார்க்குறோம். ஒரு இந்த படத்தை குணா இந்த ஒரு ரவுடியை ரவுடியும் மற்ற ஒரு ரவுடியெல்லாம் இங்கே ஹரியானாவில் போய் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஒரு 10 பேர் 20 பேர் கொலை பண்ணவன் எல்லாம் ஒழிச்சு ஓடுறவன் எல்லாம் இந்த அரசும் இந்த காவல்துறையும் என்ன செய்யறது அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பாருங்க 25 இந்த படத்தை குணா 25 காவல் அதிகாரிகள் பின்னாடி துட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க. அவர்களை இவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் மீதும் உடனே டிரான்ஸ்ஃபரு துறைநிதியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாஸ்கை வச்சு அரசியல் நடத்துவதும் மாஸ்கை வச்சு நீங்கள் என்ன உண்டா சட்டப்படி நீ ஒன்று வேலை வந்தால் ஃபைன் போடுற அது உங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அனுசரித்து தான் பொதுமக்களையாக இருந்தாலும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த உங்களுக்கு எங்களுக்கு அளவு என்ன எங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய எங்களுக்கு சட்டத்தில் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கு. எங்களுக்கு கொடுத்துருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க, நீங்கள் கொடுத்தவரை பரவாயில்ல. அப்படி என்றால் நாங்கள் எங்கள் பொதுமக்களின் பணத்தில் தான் இவர்களுக்கு என்ன இருக்கு சம்பளமே வருகிறது. பல பேருக்கு அறிவுரை கோரும் நீதிமன்றம் அப்ப வழக்கறிஞர்கள் மட்டும் என்ன இந்த விதிவிலக்கா என்ன வழக்கறிஞர்கள் மட்டும் அப்ப அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் கிடையாதா? இப்ப அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் வருது, உங்களுக்கும் சம்பளம் வருது, கோர்ட் ஊழியர்களுக்கும் சம்பளம் வருகிறது. இவர்கள் வந்து இந்த கோர்ட்டை மூடி நீங்க வீடியோ கான்பரன்ஸ் அது வீடியோ கான்பரன்ஸுக்கும் ஒரு சில சீனியர் எம்பிஏ சேர்ந்த ஒரு சில சீனியர் அட்வொகேட்களின் அவர்களின் வற்புறுத்தல் தான் இந்த வீடியோ கான்பரன்ஸை வைத்துக் கொண்டு அவர்களும் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் நாங்களும் இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. நீதி அரசரிடம் நாங்களும் மயில் மூலம் சொல்லிவிட்டோம், நேரையும் சொல்லிவிட்டோம். நீங்கள் நிச்சயமாக வழக்கறிஞர்கள் நேரடியான விசாரணைக்கு எங்களுக்கு ஆஜராவதற்கு உடனடியாக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அவர்களும் இல்லை பார்க்கலாம். கொரோனா வந்து கொண்டு
கொரோனா வந்து கொண்டிருக்கிறது. கொரோனா தான் அரசு எல்லாருமே அரசு சொல்லும் அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். எல்லா பொதுமக்களும் அதை நடந்து கொண்டிருக்காங்க. அதனால் இதை வந்து உடனடியாக நீங்கள் தமிழக அரசும் நாங்கள் நீதித்துறைக்கு இது ஒரு கோரிக்கையாக வைத்து பத்திரிகை மூலம் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை நீதித்துறை உடனடியாக செவி சாய்த்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் நாங்கள் வழக்கறிஞர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிமாண்டு, அதே போல் இன்னும் வந்து நீங்கள் நீதித்துறை பெரிய நீங்கள் சமூக இடைவெளியில் வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் அனைத்து நீதிபதிகளும் இந்த ஹைகோர்ட்டில் இருக்க நீதிபதி எல்லாரும் சேர்ந்து வழக்கறிஞர் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மெகா கேம்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் சுமார் 20-30,000 மேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. எம்பிஏலையும் எம்பிஏலையும் வழக்கறிஞர்கள் எங்கள் உறுப்பினராக இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் எங்கள் தலைமையில் நாங்கள் வந்து ஒரு பெரிய மெகா கேம்ப் நடத்துகிறோம், நாங்களும் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை போட்டு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு மெகா கேம்பும் இந்த நீதித்துறையின் சார்பில் உள்ள எந்த கேம்பும் நடைபெற்றது கிடையாது. சும்மா இத்தனாம் தேதி ரெண்டு பேர் வந்து ஊசி போடுவாங்க, அந்த இடத்துல ரெண்டு நர்ஸ் இருப்பாங்க, வந்து வழக்கறிஞர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறது தவிர, இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து முட்டாள்தனமாக மூடி வைத்திருப்பதை நிச்சயமாக அகில இந்திய வழக்கறிஞர்களும் அனைத்து வழக்கறிஞர்களும் எல்லா வழக்கறிஞர்களும் குடும்பங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. அதனால் இதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக உடனடியாக இந்த நீதித்துறை நீதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். சமூக இடைவெளி நீங்கள் என்னவெல்லாம் ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டர்களை வந்து வழக்கறிஞர்களும் பின்பற்றுவார்கள், அதே மாதிரி வழக்காடியாக உள்ளவர் கிளைண்ட்டுகளும் பின்பற்றுவார்கள். வரும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் செக் பண்ணுற மாதிரி ஏற்பட்டு போனால் ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டிருக்கா, போட்டிருந்தா மட்டும் உள்ள அளவு பண்ணுங்க, அதை செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நிறைய என்ன பாருங்க, நேற்று ஒரு மதுரை திருப்புவனத்தில் ஒரு சிலைமான் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு என்ஜினியர் படித்த ஒரு பையனை காவல்துறையினர் வந்து வழியில் சேர்க்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அவன் மாஸ்க் போடல, சரி மாஸ்க் போட்டு மாஸ்க் தானே மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை போடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனை போட்டாச்சுன்னா அவன் ஃபைனை போட்டிருக்காங்க, அவன் ஃபைனை 500 கட்டிடுறேன்னு சொல்கிறான். உடனே நீ போடாத இருந்ததுக்கும் உனக்கு மேலே வழக்கு வழக்கு அப்படின்னா சட்டத்திலே அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் ஆக்டில் இல்லாத ஒரு சட்டத்தின் மேல் வழக்கை பதிவு செய்து ஓன் பெயிலில் விட்டுருக்காங்க. கடைசி நீ போய் கோர்ட்டில் போய் பண்ணி, ஏ இப்படி எங்கேயா மாஸ்க்கு எங்கே ஒரு சட்டம் இருக்குன்னு உள்ள கேள்விக்குறி வருது. இப்படி அந்த லெவலில் தான் போலீஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா போலீஸை வந்து நாங்கள் காவல்துறையை வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் வந்து ஏன்னா எல்லாருமே நாங்களும் பல டிசியை பார்க்குறோம், ஏசியை பார்க்குறோம், எல்லாரும் பல பல சுமார் 90% நல்ல நண்பர்களும் இருக்காங்க, நல்ல ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இந்த மாதிரிப்பட்ட மோசமான காவல்துறையில் இருக்கவங்களும் இருக்காங்க, அதெல்லாம் இந்த நேரடியாக கண்டுபிடித்து. ஆமாம், இது பாருங்க, அந்த ஒரு என்ஜினியரிங் படித்த பையனுக்கு ஒரு அவனுக்கு பேரில் இந்த கேஸு போட்டனால அவனுக்கு பேரில் இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு அப்ளை பண்ணியிருக்கான், அந்த வேலையும் கிடச்சிச்சு நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியில். அந்த இதுக்காக கடைசி இந்த ஒரு மாஸ்க்கு கேஸுனால ஒரு பேரில் வழக்கு இருக்குது. இதை உடனே என்ன செய்யலாம், அந்த கம்பெனிக்கு நீ எந்த கம்பெனி ஐடி கார்டை கொடு, இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கி கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே உடனே வழியாக அவனுக்கு வேலையும் பறிக்கப்பட்டது. இப்போ அந்த வேலைக்கும் போக முடியலை. அப்போ இது வந்து ஒரு அப்பாவித்தனம், ஒரு ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ஒரு டெமோக்ரஸி கண்டி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பாவித்தனமான அவன் ஒரு படித்து ஒரு வேலைக்கு போனவனுக்கு வேலை கூட ஒரு மாஸ்க்குனால நான் போடாதான்னு சொல்ல 100% மாஸ்க் போடணும். அதில் ஒன்றும் அரசின் வழிபாட்டுக்கு நம்ம இதை வந்து விதிமுறையை மீறி அது வக்கீலாக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி பொதுமக்கள் எல்லாருமே அந்த தடுப்பு இதுகளை வந்து என்ன செய்யணும், பின்பற்றணும். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட இதுகளை வந்து என்ன செய்யலாம், ஒரு 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 அப்படின்னா அவங்க பிள்ளைய போல இதை அதை 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 வந்து என்ன செய்யணும், பின்பற்றணும் காவல்துறையினர் தான் சொல்கிறோம். இப்போ அந்த ரஹீம் சட்டக்கல்லி அந்த பாருங்க கண்ணில் வந்து 10 தையல், இப்போ யார் எல்லாரும் நீங்கள் வீடியோவில் எல்லாருமே பார்த்துட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவன் பிள்ளைக்கு அடிபட்டு இதே மாதிரி ஒரு அடிபட்டு கண்ணு போயிருந்தா ரைட் சைடு ஒரு இந்த கண்ணே போயிருந்தா என்ன ஆகும், திரும்ப வாங்கி கொடுக்க முடியுமா? நீ அடித்த நீங்கள் 10 அடிக்குதியா இல்லை, 9 பேராக சேர்ந்து அடிக்குதியா, அடிக்கலாம் இது இல்லை. அந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட அநாகரிகமான இதுகளை செயல்களை காவல்துறை செய்வர் இதை வந்து இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் தாழ்மையான கருத்தாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அந்த இந்த மாதிரிப்பட்ட
இதே மாதிரி இன்னும் காலையில் கூட இந்த இதில் அரக்கோணம் எங்கள் அரக்கோணம் கோர்ட்டில் ஒரு வழக்கறிஞர் இதை இந்த ஒரு சின்ன அவங்க சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைக்காக ஒரு மனு கொடுத்துருக்காங்க. காலையில் அங்கே உள்ள கலால் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அரக்கோணத்தில் ஒரு 10-4 மணிக்கே ஒரு 10 பேர் ஒரு வழக்கறிஞர்னு பார்க்காத ஒரு சமணம் கொடுத்துருக்கலாம். காலைல 10 வழக்கு 4 வண்டியில் போய் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. இன்னும் அது ஒரு பெரிய இஷ்யூவாகி ஊர் மக்களுக்கு இவங்களுக்கு சண்டை இன்னும் காலைல 4:00 நடந்தது. ஆமாம், எங்கள் ஃபெடரேஷனில் இருக்காங்க இந்த வழக்கறிஞர். இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த இவங்க என்ன தெரிஞ்சு செய்கிறாங்களா செய்ய தெரியாத செய்கிறாங்களான்னு உள்ளதே எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அதே போல் இப்போ இது இந்த அந்த கொடுங்கரோட அந்த நசீமா மேலே இன்னும் அந்த ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எஃப்ஐஆரோடு நிற்குது. அதனால் உடனடியாக அவரை வந்து சஸ்பெண்ட் அந்த டிஸ்மிஸ் செய்தே ஆகணும் அவங்க அந்த 9 பேருமே. இது எங்களது கோரிக்கை. அதே போல் இந்த எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு சேமன் நிதி 7.5 லட்சம் வந்துட்டுருக்கு. அது நாங்கள் ஒரு 15 லட்சமாக உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும். சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கொரோனா நோயால் அந்த இறந்துள்ளனர். இவர்களுக்கெல்லாம் ஒரு 50 லட்சம் ரூபா நிவாரண நிதி கொடுக்கணும்னு நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது எங்கள் அந்த சேம்பரில் எல்லாம் வந்து அதே மாதிரி எங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் உள்ள சேம்பரில் எல்லாம் வந்து கிளைண்ட்டை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக இந்த நம்ம நீதித்துறையை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நீதிமன்ற இந்த இதில் எல்லாம் வந்து ஏற்கனவே லீகல் ஒரு எங்கள் பேப்பர் வழக்கறிஞர்களுக்கும் கோர்ட்டுக்கும் ஈஸியாக இருந்தது தான் இந்த லீகல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த A4 கொஞ்சம் கூட லெந்தாக இருக்கும், கொஞ்சம் கூட இப்போ ஒரு டைப்பிங் என்ன ஒரு இதை எடுத்தாலும் A4 உங்களுக்கு இந்த A4 கொஞ்சம் கூட லெந்தாக இருக்கும். கிரீன் சீட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த முறையை திடீர்னு வந்து எங்கள் அந்த நீதிமன்றங்கள் நீதித்துறை மாற்றி உள்ளது. இப்போ A4 ஒயிட் சீட்டில் தான் நீங்கள் எடுக்கணும்னு. அதனால் இதெல்லாம் வந்து பழைய இதே தொடர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை நாங்கள் சிஎம்ஐ பார்க்கு நாங்கள் மெயில் போட்டிருக்கோம். ஆமாம், அது போட்டிருக்கோம். அந்த அனுமதி கிடைத்தால் சிஎம் மற்றும் டிஜிபியை நேரடியாக சந்தித்து இதெல்லாம் பற்றி நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்கப்பட்டுள்ளோம். அதே போல் எங்கள் தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் அனுப்பியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.